இந்த மாதிரி துளசி மாடம் வாங்கி எனக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப வருஷம் ஆசை. ஸோ இப்போ தான் நிறைவேறியிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக காமிக்கிறேன். கண்டிப்பாக புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து என்னுடைய வாசல் என்ட்ரன்ஸை வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து டெக்கர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய இன்க்ளூட் பண்ணுவேன், அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும், இதுவும் நான் மாட்ட போகிறேன். இது தெரியல, இது ஆணி அடிக்கணும், அதுக்கப்புறம் தான். இப்போதைக்கு இது ரெண்டும் வந்துட்டும் நான் அதில் மாட்ட போகிறேன், இதெல்லாம் அப்புறமேலே தான். ஸோ நான் மாட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் டெக்கர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் இண்டோ பிளான்ஸ்லாம் வச்சுருந்தேன், அந்த பாட்டெல்லாம் இப்போ எடுத்து ஓரமாக வச்சுட்டு எல்லாம் வாஷ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அந்த ஹேங்கிங்லாம் நம்ம அந்த ஹேங்கிங் அந்த இது இருந்ததில்ல, அதெல்லாமே நான் மாட்டிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதையும் நான் டெக்கர் பண்ணுவேன், அதை நான் வந்து உங்கள் ஃபியூச்சரில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஹேங்கிங் பிளான்ஸும் இருக்குது, அந்த மணிங்கள்லாம் இருக்குல்ல கதவுல தொங்க விடுறதுக்கு, அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டேன். இண்டோ பிளான்ஸ் எல்லாமே இந்த திண்ணை மேல வச்சிருக்கேன். இப்ப எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். இப்ப வெளியில இருந்து உள்ள வரவங்க பார்த்தா நீட்டா இருக்கணும், சோ அதுக்காக தான் நான் வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம முன்னாடி டேங்க் தொட்டி வேற இருக்கு, அதுல எல்லாமே காலை வச்சுக்கிட்டே இருக்காங்க, அங்க வைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வச்சிருக்கேன். ஊஞ்சலும் இந்த சைடு இருக்கு. சோ பார்த்தா முன்னாடி பார்த்தா அழகா இருக்கணும், சோ அதுக்காக தான் வச்சிருக்கேன். நிறைய பிளான்ஸ் தான் வச்சிருக்கேன், அரிக்கா பாம், இந்த ஸ்னேக் பிளான்ஸ், மணி பிளான்ட் இதெல்லாம் வச்சிருக்கேன். சோ எப்படின்னு பாக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தொட்டி அந்த செடி எல்லாமே அப்படி லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே எப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு அவ்வளோவா ஐடியாவே வரவே மாட்டிருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கும் போது இது அங்கே வச்சா கரெக்டாக இருக்குமா, எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். நான் வச்சது ஓகேவா இருக்கா, இல்லைன்னா நீங்கள் ஏதாவது இந்த இடத்துல மாற்றி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் சொல்லுங்கள். இப்போ இன்னும் இருக்குது, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த இந்த மேட் இருக்குல்ல, இந்த மேட் வந்து சிம்பாவுக்கு குட்டி போட்டுருவோம், அதனால் குட்டி போடுறதுக்காக அதுக்கு பிளேஸ் ரெடி பண்ணி வைக்கலாம்னு அடியில் நிறைய சாக்கெலாம் போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி புல் போட்டு தனியாக வச்சுருக்குறோம். எப்போ குட்டி போடுன்னு தெரியல, ஆனால் போடுறதுக்காக அதுக்கு வீடு ரெடி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இதில் என்னென்னமோ இருந்தது. இது வந்து தண்ணி, அதோட குட்டிங்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இது வந்து வேஸ்ட்டாக இருக்குது. அப்புறமேல அந்த குட்டிங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வேணும்னா அதுதான். ஸோ இது வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்க புல் எல்லாமே என் தேவைக்கு, ஆனால் தேவை இதுக்கு தான் நான் வாங்கினது, ஆனால் சிம்பாவுக்கும் சேர்த்தி வாங்கிட்டாங்க வீட்டுக்கு வேணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். இப்படி வச்சுருக்கேன் துளசி மாடம், ஆனால் விளக்கு வச்சா தெரியாதே அப்படின்னு தோணுது எனக்கு. அடியில் ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு தோணுது. இது பத்துமான்னு தெரியல இந்த இது. ஸோ இதுதான் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கலாமா அப்படின் இருக்கேன், வச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இது மேலே தான் நான் வைக்க போகிறேன் அந்த துளசி மாடத்தை. இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ அன்னைக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு துளசி வைக்கலான் இருக்கேன். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது மேலே வச்சிடலாம் அப்படின் இருக்கேன். துளசி வாங்கிட்டேன், அப்புறம் ரெண்டு மணி பிளான்ட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ இதை தான் வந்து ஃபில் பண்ணணும். துளசி வந்து மண் நிரப்பி வைக்கணும், கருந்துளசி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ வந்து ரெண்டு வாத்து இருக்கு, அதுக்கு வைக்கணும். ஸோ மண் நிரப்பி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமிக்கிறேன். ஓ, இந்த ரெண்டு வாத்துங்களுக்கு தான் நான் வந்து இந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். மணி பிளான்ட் இருக்குது தான், ஆனால் இது ரெண்டுமே வேற வெரைட்டி. என்கிட்ட இருக்கிறது க்ரீனாகவே இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கலரில் இருக்கும், லைட் க்ரீன் எல்லோ ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுக்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக. மண்ணு கொஞ்சம் இருக்குது, கொக்கோ பீட் அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ இதை வச்சு தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன். இது வந்து செம்மண் தான், ஸோ இதை வச்சே நான் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண போகிறேன். இப்போ கொஞ்சம் மண் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த செடி பிரிச்சுட்டு இதுக்குள்ளே வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இது பிரித்தாச்சு இந்த கவரை, அப்படியே இந்த மண்ணோடைய நான் உள்ளே வைக்கிறேன். அப்படியே இதை தனியாக செடியை மட்டும் தனியாக எடுத்து வச்சா கரெக்டாக வளராது. ஸோ இந்த அடி மண்ணோடையே நான் வைக்கிறேன்.
இது இப்ப நட்டாச்சு. அடுத்தது இந்த இந்த மணி பிளான்ட் இந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்தேன். சோ இதையும் அப்படியே நான் உள்ள வச்சிடுறேன். உள்ள வச்சுட்டு இப்ப மண்ணு வந்து ஃபில் பண்ணணும். ஆனா நான் கையெல்லாம் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்படிதான் ஆகும். கிளவுஸ் எல்லாம் போட்டா செட் ஆகாது எனக்கு. சோ இப்படிதான் இதுல இருந்து நிறைய பிரான்சஸ் வரும்போது ஒன்னொன்னு இதே எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இதுவும் ஒண்ணு என்கிட்ட இல்லையா, இந்த மாதிரி ஒயிட் கலர் மணி பிளான்ட். சோ அதனாலதான் வேணும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். சோ இதெல்லாம் கிளீன் பண்ணணும். இப்ப வச்சுட்டு இதை லைட்டா தொடச்சிட்டு நான் வைக்கும் போது காமிக்கிறேன். துளசி மாடத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்ணு மட்டும் நான் ஃபில் பண்ணலை, செம்மண் மட்டும். கூடவே அங்கே சாணம்லாம் இருந்தது, சாணத்தோட எருவெலாம் அதையும் கலந்து தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஆனால் கொக்கோபீட் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இதை மட்டுமே ஆட் பண்ணி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. வெள்ளிக்கிழமை தான் வச்சுருக்கேன் நான். வெள்ளிக்கிழமை இல்லை, சனிக்கிழமை டைம் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து தான் வச்சோம். சனிக்கிழமை வச்சுட்டோம். ஸோ வச்சுட்டு இதுக்கு எல்லாமே எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பாருங்கள் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வாத்துலாம் ரெண்டு சைடும் வாத்தும் இந்த பக்கம் வச்சுட்டேன் நான். ஸோ இங்கே வந்து சம் டூ பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது ஸ்பைடர் பிளான்ட்டு இந்த மாதிரி ரெண்டு சின்ன சின்ன இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து மணி பிளான்ட்டு ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். துளசி மாடம் இங்கே வச்சுருக்கேன். அடியில் வந்து இந்த புல்லு மேட்டு அது இது இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் இன்னும் விளக்கு வைக்கல. கார்த்திகை மாதம் வந்து ஃபஸ்ட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு இன்னும் நான் ஏற்றலை. ஸோ வந்து அதுக்கு ஒரு குட்டி விளக்கு வாங்கிட்டு விளக்கு ஏற்றும் போது கறி வரக்கூடாது இல்லை, அழுக்காகிடும்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக எது இருக்கோ அந்த மாதிரி வாங்கி பண்ணிடலான் இருக்கேன். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் இருக்குது. இன்னும் பின்னாடி மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது ஏதாவது இன்க்ளூட் பண்ண முடிஞ்சால் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். ஆனால் வந்து நம்ம எதை வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணணும். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் எப்பயுமே நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா நம்ம அதை வச்சுக்கக்கூடாது. என்னோட இது அதுதான். நம் ஒன்று வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு பார்க்கணும் ஒரு திங்ஸ் வாங்கும் போது. இன்னொன்று வந்து யூஸ் இல்லைனாலும் நம்ம அழகுக்கு டெக்கருக்காக வாங்குறோம்னா அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்போ தான் வாங்கணும், இல்லைன்னா அதை வாங்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்ம அப்போ தான் மெயின்டைன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், எப்பயுமே நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் வந்து அந்த கதவு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு மாலை மாதிரி வாங்கணும்னு ஆசை. அது எப்போ வாங்குவேன்னு தெரியல. அமௌண்ட் இருக்கும் போது ஒன்று ஒன்றா தான் வாங்க முடியும், ஒட்டுக்காலாக வாங்க முடியாது. ஸோ வந்து ஆனால் துளசி மாடம்ன்றது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆசை. அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு வரும்போது சொந்த வீடு வாங்கிட்டு வரும்போது வைக்கணும் அப்படின்னு இன்னும் ஆசை. ஆனால் எவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் இது நிறைவேறியிருக்கு. ஆனால் வந்து எனக்கு மண்ணில் தான் வைக்கணும்னு ஆசை. சிமெண்ட் இதில் இல்லை, கிளே இது இருக்கும்ல அதில் தான் வைக்கணும்னு ஆசை. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. ஸோ அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய ஏதாவது டெக்கர் பண்ணுறேன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃப்யூச்சர்ஸில் நான் நிறையா ஆட் பண்ணேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னும் இந்த சைடு வந்து டெக்கர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நான் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.